அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன நடிகர் விஜய் நடித்த வாரிசு படம் 210 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. பொங்கலுக்கு வெளியான வாரிசு படம் ஒரு வாரத்தில் 210 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரிசு படம் ஒரு வாரத்தில் 210 கோடி ரூபாய் வசூலை அள்ளியிருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. உலக அளவில் வாரிசு திரைப்படம் 210 கோடி ரூபாய்க்கு மேல் கலெக்ஷன் என செய்தி வெளியாகி இருக்கிறது. கடந்த ஒரு வாரத்தில் வாரிசு திரைப்படம், நடிகர் விஜய் நடித்துள்ள வாரிசு திரைப்படம் 210 கோடியே உலக அளவில் வெளியாகியிருக்கிற அந்த திரைப்படம் 210 கோடியை வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வெளியான ஒரு வாரத்தில் வாரிசு படம் ஒரே வாரத்தில் 210 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செய்தியாளர் ஆனந்த். வணக்கம் ஆனந்த். கடந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 210 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக வாரிசு படம் குறித்து தகவல் வெளியாகி இருக்கிறது. படம் வெளியாவதற்கு முன்பே எதிர்பார்க்கப்பட்ட படம் வாரிசு மற்றும் துணிவு, அதிலே வாரிசு குறித்த அப்டேட் 210 கோடி என்று வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை விஜய் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வாரிசு திரைப்படம் கடந்த 11ஆம் தேதி வெளியானது. அதே நாளில் அஜித்தின் துணிவு திரைப்படமும் வெளியானது. கிட்டத்தட்ட ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய அஜித்தின் துணிவு, விஜயின் வாரிசு திரைப்படங்கள் ஒரே நாளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்நிலையில் படம் வெளியான 3 நாட்களில் 2 படங்களும் உலகம் முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயத்தில் படம் வெளியான 5 நாட்களில் வாரிசு திரைப்படம் 150 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதே சமயத்தில் தற்போது படம் வெளியான ஒரே வாரத்தில் 210 கோடி ரூபாய் வாரிசு திரைப்படம் வசூல் செய்திருப்பதாக தற்போது படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 5 நாட்களில் 150 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த 2 நாட்களில் வாரிசு திரைப்படம் 60 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. சண்முகம், தகவலுக்கு நன்றி ஆனந்த்.